இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து செட்டிநாடு எக் கிரேவி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணியிருக்கேன், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதோட நான் சாதம், தயிர், ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பழம். ஏன்னா இது வந்து இந்த கிரேவி வந்து உங்களுக்கு காரமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பழம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட்டிநாடு எக் கிரேவி தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கசகசா 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசி மொட்டு எல்லாமே வந்து 2, 2, ஏலக்காய் 2, அதே மாதிரி வரமிளகாய் நான் வந்து 4 வச்சுருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்க 8 to 10 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் ஐட்டம், நம்ம செட்டிநாடு கிரேவிக்கு மெயின் ஐட்டம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கண்டிப்பாக வேணும், இது வந்து 2 கொத்து. அதுக்கப்புறம் பூண்டு 3 பல்லி, இஞ்சி சின்ன துண்டு, தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை வந்து வறுத்து அரைக்கிறதுக்கும் 2 வேணும், அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கும் 2 வேணும், தேங்காய் 1 பட்டை. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், மசாலா தூள் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். இப்போ வந்து இதுதான் வந்து செட்டிநாடு எக் கிரேவிக்கு தேவையானது. இது இல்லாமல் நம்ம வந்தால் எக்கு வந்து 5 எக்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம இதில் போட்டுடலாம். என்ன போட்டிருக்கோன்னா கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கசகசா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், வரமிளகா. வரமிளகா நீங்கள் அதிகமாக போட்டுக்கிறவங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காயையும் நல்லா வறுபட்டணும். நல்லா வாசனை உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம், அது நல்லா வந்து எண்ணெய்க்கு நிறையா ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, பிரிஞ்சி இலை, அதோட வந்து வரமிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நல்லா தாளிச்சுக்கிறோம். கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கிறவங்க வேணால் போட்டுக்கோங்க. இதோட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன், வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், அதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு அந்த தக்காளியில் வெங்காயத்தில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நம்ம வாட்டிக்கணும். அது நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம இப்போ 1 கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அத்தனை பொருளும், கொத்தமல்லி, தேங்காய், கருவேப்பிலை எல்லா ஐட்டமும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த இது நல்லா வெங்காயம் தக்காளி வெந்து வந்துருச்சு, இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதில் வந்து கொஞ்சமாக அந்த மிக்சியை விட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணியை அந்த கழுவி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கில் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கோம், இதை நடுவில் எல்லாம் கீறிக்குங்க அந்த எக்கு, அப்போ தான் அந்த மசால் வந்து உங்களுக்கு உள்ளார போகும். நான் கீறி போட்டிருக்கேன். இப்போ போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விட்டோன்னே அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ செட்டிநாடு எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா, நம்ம இப்போ வந்து முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் 1 கப்பு, நமக்கு பாசிப்பருப்பு 1 கையளவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம், உளுத்தம் பருப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், தேங்காய் வந்து 1 பட்டை. இதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம அந்த முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நல்லா கிரேவி காரமாக வச்சுட்டீங்க, குழந்தைங்க அதை சாப்பிட்லன்னா நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு போட்டு பிசைஞ்சு தரலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸு, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு, இதோட வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம்,
அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். பாருங்கள் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நான் துருவின தேங்காவை போட்டிருக்கேன். துருவின தேங்காய் போனோடனே அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மிக்ஸ் இதில் இப்போ நம்ம ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வச்சுருக்கோம், அதோட கொஞ்சம் பெருங்காயம் வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ அந்த கூட்டில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கூட்டில் நம்ம தாளித்து கொட்டியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா கிண்டி ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம மெனுவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பெப்பர் காலிஃப்ளவர் செய்ய போகிறோம். இது நல்லா கொஞ்சம் காரச்சாரமாகவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வந்து நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அரை வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லித்தூள் எல்லாமே கா டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிளகுத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாகவே வேணும், அதனால் 1.5 டீஸ்பூன். அது இல்லாமல் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 குட்டி தக்காளியாக எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கணுன்னா ஒரு 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு இது வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா காரமாகவும் இருக்கும், உங்களுக்கு செட்டிநாடு கிரேவி நல்லா காரமாகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், நம்மளுக்கு நல்ல காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மெனுவை செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம் வச்சு அதை நல்லா நம்ம அந்த அதில் பூச்சி ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு நம்ம நல்லா அதை கொதிக்க விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வாட்டிக்கலாம். அது நல்லா வாடினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நல்லா வந்து வாட்டிக்கணும். அப்போ வச்சிருக்க மசால் தூள் நல்லா அந்த தக்காளி நல்லா மசையிற மாதிரி இது பண்ணி அந்த மசால் தூளில் எல்லாமே நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கொஞ்சமாக அது வந்து அந்த சுடுதண்ணியில் ஆல்ரெடி லைட்டாக வெந்திருக்கும் அந்த காலிஃப்ளவரு, இப்போ அதை வந்து இதோட போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வந்து இந்த மசால் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. வச்சிருக்க மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்குங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம அதிலே லைட்டாக அப்படியே பிரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த காலிஃப்ளவர் இன்னும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மெனுவில் என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது என்ன, சாதம். சாதம் வந்து எல்லாத்துக்கும் எப்படி வைக்கணும்னு கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி விட்டு நான் வந்து சாதம் வச்சுருக்கேன். அதோட பாருங்கள், 2 கப் ரைஸ் வச்சு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெனுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியான ஒரு எக் கிரேவி, பெப்பர் ஃப்ரை, ஒரு காரம் இல்லாமல் ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் தயிர், அப்பளம், ஊறுகாய், இதோடு நீங்கள் வேறு என்ன வேணாங்களும் வச்சு சாப்பிட்றோம். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஷ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.